ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அபர்ணா மங்களேஸ்வரன். வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றதுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 5 உணவுப் பொருட்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வரிசைப்படுத்தி பேசியிருக்கோம். கடைசியில் ஒரு போனஸ் பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெறும் வயிற்றில் காஃபி குடித்தா செரிமான கோளாறு ஏற்படும். இதுதான் முதல் உணவு. ஸோ இதில் வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறத தவிர்க்க முடியலைன்னா கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது முறுக்கு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, வெறும் வயிற்றில் மது அருந்துறது, சாப்பிடாமல் ஆல்கஹால் அருந்துறதுங்கிறது வந்து கல்லீரல், இதயம், சிறுநீரகம் இது மூன்றையும் வந்து பாதித்து எதிர்மறையான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்கஹால்ங்கிறது எப்பயுமே வந்து உடம்புக்கு கெடுதலான விஷயம்தான். அதனால் அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவதாக பார்த்திங்கன்னா, சூவிங் கம் சாப்பிட்றது. ஏன்னா இந்த சூவிங் கம் சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வந்து உடம்புல தங்கும். இந்த மாதிரி சூவிங் கம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் உணவுகள் மேலே ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சூவிங் கம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வாயில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கும். அதனால் வெறும் வயிற்றில் சூவிங் கம் சாப்பிடாதீங்க. அடுத்து வெறும் வயிற்றில் இருக்கும்போது தீவிரமாக உடற்பயிற்சி நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்க கலோரிஸை ஃபுல்லாக எரிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொழுப்பை வந்து கரைக்காது, ஆனால் வந்து நம்மளை வந்து ரொம்ப வீக்காக ஆக்கிரும். அதனால் வெறும் வயிற்றில் இருக்கும்போது உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. நல்லா சாப்பிட்டு செரிமான ஆகி கொஞ்சம் எனர்ஜி இருக்கிறப்ப தான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஸோ இதுக்கு வந்து செரிமான பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு உடற்பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த உடற்பயிற்சி செய்யும்போது கேஸ்ட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து வரும். இது வந்து நம்மளோட வயிற்றில் புண்ணை உண்டாக்கும். அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்ரஸ் பழச்சாறுகள். சிட்ரஸ் பழச்சாறுனா பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழச்சாறு. இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து எரிச்சலை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கி அல்சர் அதிகப்படுத்தும். வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது. இதை வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ண, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக குடிக்காமல் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. சரி, வெறும் வயிற்றில் என்னென்ன பண்ணுனா நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு அறிவியல் ஆய்வின்படி வெறும் வயிற்றில் உங்களுக்கு வந்து முடிவெடுக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது வெறும் வயிற்றில் இருக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ யோசித்து அந்த முடிவை எடுங்க. அதே மாதிரி முக்கியமான வேலைகளை செய்யலாம். சுவாரஸ்யம், உடல் நலம், மர்மம், அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா முடிச்சுகளுக்கும், அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் தோணும். சில சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம எப்படி முடிவெடுக்கிறது, அப்புறம் வந்து நம்மளோட உடல் நலத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெறும் வயிற்றில் இருக்கும்போது நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.